ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ மகாபிரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் எனக்கு இந்த பணத்திற்கு ரெண்டு புத்தகத்தை அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ மகாபிரிவா. யார்கிட்டனா அந்த பதிப்பாளர்கிட்ட. ஒரு சமயம் ஒரு புத்தக பதிப்பாளர் மாதரசி அப்படின்னுங்கிறவங்க பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் பிரசுரம் செஞ்ச புத்தகங்களை சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீ மகாபிரிவா கிட்ட. மகிழ்ந்து போன ஸ்ரீ மகாபிரிவா புத்தகத்தை விமர்சித்து மிகவும் தரமான புஸ்தகம், நன்னா வியாபாரம் ஆறுதா அப்படின்னு கேள்வி கேட்குறா. சிறிது நேரம் மகான்கிட்ட பேசி கொண்டிருந்துவிட்டு ஊருக்கு கிளம்பினார் அந்த பெண்மணி. அவர் பரிசை காணாமல் அதிர்ச்சி அடைகிறார். ஊர் திரும்ப காசில்லாத சங்கடம் அவருக்கு. அந்த பரிதாப நிலையில் செய்வதறியாது நிற்கிறா அந்த பெண்மணி. அதே தருணம் பெரியவாளின் உதவியாளர் ஓடி வந்து உங்களை அழைச்சி வரும்படி உத்தரவு அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மா கிட்ட. அந்த கருணமலைக்கு தெரியாதா, அந்த பொன்னரசி கிட்ட ஒரு தொகையை கொடுத்து எனக்கு இந்த பணத்திற்கு ரெண்டு புஸ்தகத்தை அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ மகாபிரிவா. அந்த பெண்மணியோ வெண்ணையாய உருகிட்டா. என்ன ஒரு சமயோஜித அருள், அதெல்லாம் ஸ்ரீ மகாபிரிவால மட்டும்தான் முடியும். வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளும் காமதேனு போல ஸ்ரீ மகாபிரிவா உருவில் இருப்பத பார்த்து அதை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கும் அவரை சரணடையும் பாக்கியம் நமக்கு கிட்டியதை எண்ணி மகிழ்ந்து போறா அந்த அம்மா. இதே மாதிரி நீங்கள்லாம் உங்களோட அனுபவங்கள்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில், ஏற்பட்ட சன்னிதானத்துக்கு போனால் கூட சில பேருக்கு வைப்ரேஷன் கிடைக்கும், அருள் கிடைக்கும், வேண்டின்றது உத்தரவாகணும், பூமாலை விழும், குங்குமம் வரும், விபூதி வரும், உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் போடுங்கோ. எல்லாரும் ஒரு தரம் அவசியம் இந்த ஜென்மாவில் காஞ்சி மடத்துக்கு போய் அவரோட அதிஷ்டானத்தில் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக மனசை மூடி கண்ணை மூடி எல்லாத்தையும் தியானம் பண்ணிவிட்டு அப்படி வந்தாலே நமக்கு வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும், நமக்கு மனசும் திருப்தி ஆகும். இது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். காஞ்சிபுரம் ரொம்ப தூரம் கிடையாது. காஞ்சிபுரம் அங்கே காசினா இங்கே காஞ்சி நமக்கு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாரும் இதை அனுபவிங்கோ. அங்கே போய் தியானம் பண்ணிட்டோ ஹெல்ப் பண்ணிவிட்டு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி இருக்கா, வரதராஜ பெருமாள் இருக்கார், அந்த தங்க பள்ளி எல்லாம் பார்க்கலாம். அத்திவரதரும் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், எல்லாத்தையும் அருள் பாலிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அதோடு இல்லை 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் பக்கத்தில் ஒரு 4-5 இருக்குது. இன்னொன்று வந்து அந்த தேனம்பாக்கம் ஓரிக்கை எல்லா இடமும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு வீக்கெண்டு கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க. சனி ஞாயிறு ஒரே நாள் ட்ரிப்பு வச்சுக்காமல் 2 நாள் பார்த்துட்டு அனுபவிங்கோ எல்லாத்தையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.